அதுதான் நம்ம எல்லா உறவுகள்லயுமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட பழக ஆரம்பிக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு தான் அந்த உறவுக்கு விரிசல் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமா இருக்குங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய சுமந்து பெற்றெடுக்கிறப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பை வெளிப்படுத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு அன்பை நம்ம எல்லா உறவுகளையும் வெளிப்படுத்துறோமான்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே நம்ம கேட்கணுங்க. இதை உணர்த்தும் வகையில உங்களுக்கு ஒரு கதை நான் சொல்ல போறேன். ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அழகான ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறக்குது, அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ரெண்டு பேரும் வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு 3.5 வயசு இருக்கிறப்ப அந்த கணவர் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டாரு, மனைவி கிச்சன்ல மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை விளையாட்டுத்தனமாக ஒரு பாட்டில் அது விஷம்னு தெரியாம எடுத்து குடிச்சிருக்கு. மனைவி பாக்குறப்ப அந்த குழந்தை மயக்க நிலையில இருக்கு, பதட்டத்தோட அந்த குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. உறவினர் நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. கணவனுக்கு இந்த செய்தி சொல்லப்படுது, கணவனும் பதட்டத்தோட ஆஸ்பத்திரிக்கு வராரு. அங்க ஒரு துயர செய்தி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் கணவர் கிட்ட சொல்றாரு, அதாவது அந்த குழந்தையினுடைய உயிர் பிரிந்ததா சொல்றாரு. கணவன் உடைந்து போறார். மனைவி எங்கன்னு கோபத்தோட கேட்கிறாரு. உறவினர்கள் எல்லாம் மனைவியை திட்டாத வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் மனைவியை பாக்கணும்னு சொல்லி கோபத்தோட கேட்கிறாரு. மனைவி அந்த ஹாஸ்பத்திரியில ஒரு ஸ்டோர் ரூம்ல இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஸ்டோர் ரூம்ல போறாரு, அந்த ரூம் இருட்டா இருக்கு. ஒரு மூலையில மனைவி அழுதுகிட்டு இருக்காங்க. மனைவியை கோபத்தோட கூப்பிடுறாரு. மனைவி பயத்தோடையும் பதட்டத்தோடையும் சோகத்தோடையும் கணவன் முன்னாடி நினைக்கிறாங்க. மனைவிய கணவன் அனைத்து நெத்தியில முத்தமிட்டு, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட புரிதல், எப்பேற்பட்ட அன்புன்னு பாருங்க. ஒரு தாய்க்கு தன் கண் முன்னாடியே தன்னுடைய குழந்தையை பறி கொடுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. அது மட்டுமல்லாமல் அந்த குழந்தை இறந்ததற்கு தான் தான் காரணம்ன்ற அந்த குற்ற மனப்பான்மையோட அந்த மனைவி நொந்து போயிருப்பான்றத புரிந்துட்டு அந்த இடத்துல ஒரு அன்பும் அரவணைப்பும் அவசியங்கிறது அது வெளிப்படுத்தினர். இப்பேற்பட்ட அன்பையும் அரவணைப்பையும் புரிதலையும் நம்ம உறவுகள் கிட்ட நம்ம வெளிப்படுத்துறோமான்ற ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல நம்ம மறுபடியும் கேட்கணுங்க. இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க, எங்களை ஒரு சிலர் கஷ்டப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அவங்க கிட்ட நாங்க எப்படி அன்பை வெளிப்படுத்த முடியும் அப்படின்ட்டு. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான தகவலை நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. எவர் ஒருவர் உங்களை காயப்படுத்துறாரோ, எவர் ஒருவர் உங்களை அவமானப்படுத்துறாரோ, வேதனைப்படுத்துறாரோ, முதல்ல அவருக்குள்ள ஒரு அமைதி இல்லைங்க. அவரே தன்னை முழுமையா நேசிக்காம இருக்கார். தனக்குள்ள வெறுமையும் ரணமும் இருக்கிறதா மத்தவங்க கிட்ட அதை பிரதிபலிக்கிறார். அப்பேற்பட்ட நபர்களை பாக்குறப்ப முதல்ல அனுதாபப்படுங்க. ஒருத்தர் உங்க மேல கல் எறிகிறார் அப்படின்றப்ப அந்த கல் மேல நீங்க கோவப்படுறது இல்லை, ஏன்னா அது உயிரற்ற தன்மை. என்ன பொறுத்தவரைக்கும் எரிந்தவர் மேலே நம்ம கோவப்படக்கூடாதுங்க. ஏன்னா விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் மற்றவங்களை காயப்படுத்த மாட்டாங்க. ஒருத்தர் கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான நினைவுகள் தான் அந்த மாதிரி குணாதிசயங்களை பிரதிபலிக்க வைக்கிதுங்க. அப்ப அந்த இடத்துல அனுதாபப்படுங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. அன்புன்ற ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் அவர்களை நம்ம மாற்றி அமைக்க முடியுங்க. இதுதான் பகவான் கிருஷ்ணர், புத்தர், இயேசுநாதர், நபிகள் நாயகம் நமக்கு ஒரு வயதான மூதாட்டியர், அவங்களுக்கு 83 வயது இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு 12 வயசா இருக்கிறப்ப அவங்களுடைய சகோதரனுக்கு 8 வயசு. அவங்க நாட்டில் மிகப்பெரிய ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போர்ல அவங்களுடைய தந்தை கொல்லப்படுறார், அவங்களுடைய தாயார் கடத்தப்படுறார். அவங்களே அவங்க சகோதரனையும் அந்த நாட்டு ராணுவம் மீட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வருதுங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல அவங்க சகோதரனோட அவங்க நடந்து வர்றாங்க. அப்ப அவங்க சகோதரன் ஷூ போடலன்னு சொல்லி அவங்க சகோதரனை ரொம்ப கடுமையா திட்டி பேசியிருக்காங்க. உனக்கு அறிவு இல்லையா, சுயபுத்தி இல்லையா, உனக்கு பாரு நடக்கவே சிரமப்படுற, ஷூ போட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல கூட்ட நெரிசல் காரணமாக அவங்க சகோதரனை அவங்க பிரிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்ப அவங்களுக்கு 83 வயசு ஆகுது, அதுக்கப்புறம் அவங்க சகோதரன் அவங்க பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. ஆனா எப்பப்பெல்லாம் அவங்க சகோதரனுடைய நினைவுகள் வருதோ அப்பெல்லாம் அவங்க சகோதரன் அந்த திட்டின வார்த்தைகள் தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனா அன்னைக்கு அவங்க ஒரு உறுதி எடுத்துக்கிட்டாங்களாம். நீ வாழ்க்கையில் யாரு வந்து போனாலும் எல்லாருக்கிட்டையும் அன்பு மட்டும்தான் வெளிப்படுத்த போறேன், யாரையும் காயப்படுத்த போறதில்ல அப்படின்ற அந்த உறுதியை அவங்க எடுத்ததா சொல்றாங்க. இது எவ்வளவு ஒரு நிதர்சனமான உண்மை பாருங்களேன். நம்ம என்னமோ 1000-2000 வருஷம் வாழ போற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாததாங்க வாழ்க்கையே. இன்னைக்கு நம்ம கூட இருக்கவங்க நாளைக்கு நம்ம கூட இருப்பாங்களான்ற உறுதி கிடையாது. எப்படி பூக்கள் 1 நாள் 2 நாள் வாழ்ந்தாலும் நறுமணத்தை வெளிப்படுத்திட்டு அது வீழ்ந்து போகுது, அது மாதிரி நம்மளும் அன்பை வெளிப்படுத்திட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடரணுங்க. இன்னைக்கு ஒரு உறுதி எடுங்க. உங்க குடும்பத்துல உங்க தாய் தந்தையர்கிட்ட பேசாம இருக்கீங்களா, உங்க பிள்ளைகள் கிட்ட நீங்க பேசாம இருக்கீங்களா, சகோதர சகோதரி கிட்ட பேசாம இருக்கீங்களா, மாமியார் மருமகளிடையே பேச்சுவார்த்தை இல்லையா, நண்பர்கள் கிட்ட பேசலையா, நீங்க நேர போய் அவங்கள மன்னிக்கணும் மன்னிப்பு கேட்கணும்ன்ற அவசியம் கூட இல்லைங்க. உங்க வீட்டுல உங்க ரூமை கதவு அடைச்சிட்டு கண்களை மூடி அவங்களை உருவகப்படுத்தி அவங்களுடைய நற்பண்புகளை முதல்ல நினைச்சு பாருங்க. மனிதர்கள் நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருமே இல்லைங்க. ஒவ்வொன்றும் சந்தர்ப்ப சூழல்னாலதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆத்மார்த்தமா அவங்களை மன்னிங்க, அவங்ககிட்ட மன்னிப்பும் கேளுங்க. ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் ஒரு 2 வாரம் இது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நபர்களோட போய் நின்று பேசி பாருங்க. அவங்க கிட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. ஏன்னா ஆழ்மான அளவுல எல்லாருமே ஒன்றிணைந்துதான் இருக்கும் அப்படிங்கறத அறிவியல் ஆய்வுகளை வெளிப்படுத்துறாங்க. நம்ம முன்னோர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டனாலதான் அவங்க உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு நல்ல மன அமைதியோடையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல
பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு உறவுகளை ரெண்டாம் பட்சமாக்கி மன நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடவுள் மனிதர்களை பூமியில படைத்ததே நம்ம வெவ்வேறு குணாதிசயங்களோடு இருந்தாலும் அவரவர் குணாதிசயங்களோடு எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கைங்கிற பயணத்துல பயணிக்கணும் அப்படிங்கிறது தாங்க. நான்ற அகங்காரத்தை தூக்கி போட்டுட்டு நாம்ன்ற அடையாளத்துக்குள்ள வாழ ஆரம்பிப்போம்.